தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று என்டிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் பேசிய விஷயங்களை வச்சு ரோஜா வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களாம். தலைவர் எப்போ அரசியல் பேசினாலும் சரி அவருக்கு எதிர் விமர்சனம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் வந்து வன்மத்தை கக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ரோஜாவும் வன்மத்தை கக்கியிருக்காங்க. முதல்ல ரோஜா என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ரோஜாவுக்கு ஒரு ரிப்ளை கொடுப்போம். ரஜினிகாந்தின் பேச்சு சிரிப்பை வர வைக்கிறது. 20 ஆண்டுகாலம் ஆட்சியில் இல்லாத சந்திரபாபு நாயுடு ஹைதராபாத் நகரின் வளர்ச்சிக்கு எப்படி காரணமாக இருக்க முடியும்? என்டிஆரின் மரணத்திற்கு காரணமே சந்திரபாபு நாயுடு தான் என்பது அனைவருக்கும் தெரியும். அவருடைய ஆசி இவருக்கு எப்படி கிடைக்கும்? ரஜினிகாந்துக்கு இதை பற்றி தெரியவில்லை என்றால் என்டிஆர் பேசிய சிடியை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ட்டு ரோஜா சொல்லியிருப்பாங்க போல. தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களை புகழும் போதே அந்த வருஷத்தையும் சொல்லி தான் பேசுகிறாரு. 1996 to 1997 இந்த சமயத்திலேயே அவர்கிட்ட வந்து நிறைய டேலண்ட் இருந்தது, தொலைநோக்கு பார்வையோடு அவர் வந்து சிந்திக்க ஆரம்பித்தார் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் இருந்ததை தான் தலைவர் வந்து சொல்கிறாங்க. அவர் இப்போ தான் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் செஞ்சார் அப்படின்னு அவர் சொல்லலை. இன்னொன்று, என்டிஆர் அவர்களுடைய மரணத்துக்கு காரணமே சந்திரபாபு நாயுடு தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா அப்போ அவர் பையனுக்கு ஏன் தெரில? என்டிஆர் அவர்களுடைய மகன் பாலகிருஷ்ணா வந்து எதற்காக சீஃப் கெஸ்ட்டாக நம்ம சந்திரபாபு நாயுடை கூப்பிடுறாரு? அவங்க அப்பாவோட சாவுக்கு காரணமான ஒருத்தரை அவங்க அப்பாவோட நூற்றாண்டு விழாவுக்கே ஒருத்தர் வந்து இன்வைட் பண்ணுறாரு, அதுவும் சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு தெரியாமையாக பண்ணுறாரு. உங்களோட அரசியல் சுயலாபத்திற்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க, அதற்காக தலைவரும் என்ன வேணாலுமா பேசுவார். அவருடைய நண்பர் சந்திரபாபு நாயுடு, அவரை பற்றி பாசிட்டிவாக தான் பேசுவார். இவ்வளோ ஏன் நாளைக்கு உங்களை பற்றி ஏதாவது பேசணுன்னா கூட தலைவர் வந்து பாசிட்டிவாக தான் பேசுவார். உங்களுக்கு அவரை பிடிக்கல, அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் தனியாக பண்ணிக்கிங்க. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து யோக்கியமான ஆளா? தலைவர் ஏதாவது அரசியல் சார்ந்து அவருக்கு பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா கூட சரி சொல்லலாம், அவருக்காக நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க, நான் உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு. தலைவர் அவரோட நண்பரை பாசிட்டிவாக பேசுகிறாரு. இது ஒரு பொது மேடையில் பேசுகிறாரு, என்டிஆர் அவர்களுடைய மேடையில் அவர் பேசுகிறாரு. அதுக்கு எப்படி நீங்கள் கண்டனம் தெரிவிக்க முடியும்? அதுவும் தலைவர் சொல்லும்போது இன்னும் தெளிவாக சொல்கிறாங்க, இது வந்து நான் சொன்னது கிடையாது, நிறைய அரசியல்வாதிகள் அவரை பற்றி சொன்ன விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு தலைவர் தெளிவாக சொன்னார். அப்போ அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஏன் நீங்கள் கண்டனம் தெரிவிக்கலை? நீங்கள் வந்து அரசியல் சார்ந்து பேசுகிறீங்க அப்படின்னா அரசியல் சார்ந்து பேசுங்க, சந்திரபாபு நாயுடுவை திட்டுங்க, நீங்கள் எல்லாம் அதை தானே பண்ணிகிட்ருக்கீங்க. அரசியலில் மாற்றி மாற்றி இந்த கட்சி வந்தால் அந்த கட்சியை திட்ட வேண்டியது, அந்த கட்சி வந்தால் இந்த கட்சியை திட்ட வேண்டியது, நீ மாறி மாறி பண்ணிவிட்டு மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல் விளம்பரத்துக்கும் அதுக்கும் இதுக்கும் தான் செலவு பண்ணிவிட்டு உட்காந்துருப்பீங்க. சரி, நம்ம அரசியல் பற்றி பேச ஆரம்பித்தோன்னா நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே போகணும், அது வளர்ந்துக்கிட்டே போகும். ரோஜா மேடத்துக்கு மட்டும் நம்ம ஒரு அறிவுரையை வழங்கிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிப்போம். பார்த்து பேசுங்க ரோஜா மேடம், கண்டனம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. வேணா நீங்கள் எதிர்க்கெடுத்தால் சந்திரபாபு நாயுடு அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு சொல்லிட்டு போங்க, தலைவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் யார்? ஸோ இனிமேல் இது நடக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது.